Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, dele jotti kiya, palale taali kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோ கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு ரிலீஸ் ஆன பீஸ்ட் படத்துல இருந்து பீஸ்ட் மோட் அப்படிங்கிற ஒரு 3.5 minute சாங். அது வந்து பாட்டா இல்லை பிஜிஎம் சாங்கானலாம் தெரியலை, பாட்டுனே வச்சுக்கோமே, அந்த பேக்ரவுண்டில் ஒரு பிஜிஎம் வரும் இல்லை, அந்த அதோட ஃபுல் பாட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று ரியாக்ட் பண்ண கிடைக்கல, இன்னைக்கு ரியாக்ட் பண்ணிடுவோம். சப்போஸ் இந்த வீடியோ வந்து பிளாக் ஆயிருச்சு அப்படின்னா, நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் பேஜில் வந்து இந்த வீடியோ அப்லோட் செய்யப்படும். ஸோ ரெடி? ரெடி. புது விஷுவல்ஸ் ஏதாவது போட்டா நல்லா இருக்கும். அந்த சிவகாசியில வருமே விஜயோட என்ட்ரி. நடக்கும்போது அங்கங்க வரணும், எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு ஃபுல்லா வராது. அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் மட்டும் வரும். இதில் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன் என்னென்னா, இப்போ ஒரு ஹீரோ வந்து ஒரு ட்ரெண்டு, அதாவது இப்போ இந்த படத்தை ஒரு
இப்போ ஒரு ஹீரோ மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ பாஷா மாதிரி அப்படின்னா அப்படி ஒரு ட்ரெஸ்ஸில் வரும். அந்த மாதிரி ஒரு 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 ஹீரோவோட கேரக்டர் மனசில் நிற்கணும்னா ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாம் அதை ரெடி பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு கருப்பு பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டு அவ்வளவுதான், இதில் கொஞ்சம் ரத்தத்தில் அது ஒரு ட்ரெண்டா மாதிரி. என்ன தெரியுமாங்க, நான் நேத்து ஒரு மீம் பார்த்தேன், அதே மாதிரி வெள்ளை டிஷர்ட்ல இங்க ரத்தம் பிரிண்ட் போட்டுக்கிட்டு பின்னுக்கு பீஸ்ட் நடிச்சுக்கிட்டு ரோட்ல நடமாடிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. அந்த ரத்த கரப்பட்ட சட்டை ட்ரெண்ட் ஆகுது, அதை ட்ரெண்ட் ஆக்க முடியும் ஒருத்தராலன்னா அது வேற யாராலும் முடியும்? ஜஸ்ட் ஒரு ஆடம்பரமெல்லாம் இல்ல, எல்லார்கிட்டயும் இருக்கிற ட்ரெஸ் தான் கருப்பு பேண்ட் வெள்ளை ஷர்ட். இனி அது பீஸ்ட் சட்டை, இனி பீஸ்ட் கெட்டப்ல வாங்கன்னா வந்துருவாங்க. தக்காளி சோச போட்டுக்கிட்டு ரோட்ல நடந்து போட்டேன், ஜெயில போட்டுறாங்க. நல்லா இருந்தது, ஆனால் நான் சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக வராது, பிட் பிட்டாக தான் வரும். எங்கே இன்னும் இன்னும் நாலு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னுக்கே அந்த ஆன்லைன் ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லு, டிக்கெட்ஸ் எல்லாம் விற்று முடிஞ்சு போச்சு. அப்போ கஷ்டம் தான். பட் மலேசியாவில் ஈஸியாக எடுக்கலாம், ஏன்னா எக்கச்சக்க தியேட்டர்ஸ் இருக்குது, எக்கச்சக்க ஷோஸ் ஓட்டுவாங்க. பட் ஸ்டில் ஹவுஸ் ஃபுல் ஆகும், ஆனால் டிக்கெட் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஓகே காய்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது, பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அனிருத்துக்கு தெரியும் அந்த பல்ஸ் பிடிச்சி வச்சிருக்காரு அவரு. இந்த இந்த பிஜிஎம்முக்கு இந்த பிஜிஎம் எப்படி போடணும், இப்ப இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸுக்கு அந்த ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி, இப்ப சூப்பர் ஸ்டாருக்கு எப்படி போடணும், இளைய தளபதிக்கு எப்படி போடணும், தனுஷ் அவருக்கு எப்படி போடணும், எஸ்கே அண்ணனுக்கு எப்படி போடணும்னு அப்படியே எல்லா பல்ஸும் பிடிச்சி வச்சிருக்காரு. இப்ப இந்த இந்த பிஜிஎம் பாத்தீங்கன்னா, இந்த டான் படத்துல வந்த சிவகார்த்திகை இந்த டான் படத்துல வர மாதிரி அந்த கலகலன்னெல்லாம் இல்ல, சீரியஸா டெப்தா ஹெவியா இருக்கு. அப்படின்னா என்ன என்ன அர்த்தம், அந்த படத்துல விஜய் சாரோட கேரக்டர் எப்படி வருமோ அதுக்கேத்த போல பிஜிஎம் போட்டிருக்காரு. நல்லா இருந்தது பார்க்க. இனி சொல்ல வேணும், போன்ல இருக்கிற அப்பு ரிங் டவுனுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு, இனி இவர் தான் எல்லாரும் ஃபோன்லயும் பஸ்ல வருன்னா இனி எல்லாரும் ஃபோனும் அடிக்கும். ஏன் நான் கூட செட் பண்ண போறேன்னு, இனி ஒரு மாசத்துக்கு ஒன்றரை மாசத்துக்கு இதுதான் இனி ரிங் டவுன். ஓகே காய்ஸ், ரொம்ப பேசிட்டேன், அது வளமையா நடக்கிறது தான் அப்படி நினைக்கிறீங்களா, பரவாயில்ல. உங்களுக்கு இன்னொரு புதுமான வீடியோ வந்து சந்திக்கிறோம். அண்ட் தென் இஸ் நம்ஸ்டிக் ஃபேமிலி சைனிங் ஆஃப், டேக் கேர், பை. நல்ல குடும்பம். அவ்வா 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 அவ்வா